சமைக்கலாம் சாப்பிடலாம் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம செஃப் ரமேஷ் வந்து முதல் டிஷ் என்ன செய்ய போறாருன்றதை நம்ம போய் பார்க்கலாமா? ஸ்டாண்டிங் பாம்ப்ரெட் பேர் வந்து இது வந்து ஃபிஷ் பாம்ப்ரெட் ஃபிஷ் ஹோல். இது மிசமில் வந்து க்ரீன் பீஸ், ட்ரை கலர் கேப்சிகம், அவரோட டொமேட்டோ, ட்ரை ரெட் சில்லி அண்ட் ஆனியன். இந்த சாஸ் ஒயஸ்டர் சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி பேஸ்ட் அண்ட் சால்ட். தேவையில்லாம் பொருளை வந்து பார்த்தாச்சு. இப்போ நான் சமைக்க போகிறேன், இப்போ வாங்க பார்க்கலாம். எண்ணெய் வந்து சூடு பண்ணியாச்சு, மீன் வந்து ரெடியாக பண்ணியிருக்கேன். அது ஒயிட் பேட்டர் போட்டுட்டு வந்து டஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வந்து ஆயிலில் போட்டு போகிறேன். பை ஸ்டாண்டர்டு வந்து ஃப்ரை ஆகிட்டே இருக்கு. இப்போ வந்து ஒரு மீன் ஒரு ஒரு செகண்ட் குக்காக போட்டு கிறிஸ்பியாக ஆகி போ இருக்கு. ஒரு செகண்ட் ரெடி ஆகிட்டு இருக்காங்களா? இது நல்லா குக் ஆகணும் உள்ள. நல்லா ப்ரௌன் கலர் வரும் அப்போ வந்து நம்ம எடுக்கலாம். சாப்பிட்றது வந்து நல்லாயிருக்கும். உள்ளே வந்து வெளியே பார்த்தோன்னா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்டாக மீட் இருக்கும். வெளியே சாஸ் டாப் பண்ணணுமா இது மேலே? இது அப்புறமா இது வந்து எப்படின்னா இது பச்சை இருக்கும் ஃப்ரெஷ் மீன். ஃப்ரெஷ் மீன் வந்து பொறிச்சி வந்து பொறிச்சிட்டு அப்புறம் மேலே சாஸ் போடணும். சாஸ் நம்ம டேப் போட போகிறோம். அப்புறமா இதை குக் ஆயிடுச்சு இல்லையா பார்க்கலாம். ஓகே, குக் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஆனால் எருக்கு போட அவ்வளோ. இப்போ வந்து இது ரெடி ஆகி போச்சு. இப்போ வந்து நம்ம அதை பிளாட்டரில் எடுத்துகிட்டு போகிறோம். அப்புறம் இது மேலே வந்து என்ன நான் வந்து சாஸ் போட்டு போகிறேன்னு நீங்கள் பாருங்கள். கடாய் பற்ற வச்சாச்சு. கடாய் நம்ம இது கடாய் வச்சுச்சு. இதில் வந்து நம்ம ஆயில், ஃப்ரெஷ் ஆயில், லைட்டாக ஃப்ரெஷ் ஆயில். இதுக்கப்புறம் வந்து இது மிசாமல் சார், அவ்வளோதான். இங்கே கொஞ்சம் இது வந்து இது பச்சையாக இருக்கு. இதில் வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணுவோம். கொஞ்சம் இது மிசாமில் வந்து கொஞ்சம் குக் ஆகல, நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஃப்ரை ஆயிடுச்சுன்னா சரி வாங்க சாஸ் போட போகிறேன். நம்ம இதில் வந்து சாஸ் ஆட் பண்ண போகிறேங்க. டொமேட்டோ சாஸு, சில்லி பேஸ்ட், சால்ட், அவ்வளோதான். இது இதுக்கு இந்த சாஸ் வந்து மொரவாளி அது மொரவாளி அது குக் பண்ணோம். நல்லா சாஸ் வந்து குக் ஆயிடுச்சு. இதில் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன் நான் கொஞ்சம்.
இப்போ ரெடி ஆயிச்சு கொஞ்சம் வந்து இந்த கார்ன்ஃப்ளோர் வாட்டர் வாட்டர் கார்ன்ஃப்ளோர் வாட்டர் இது இது போட்டுட்டு அவ்வளோதான் இதோட சாஸ் ரெடி ஆயிடுச்சு வந்து நம்ம மீன் மேலே போட போகிறோம் இது ஸ்ப்ரிங் ஆனியன் இது வந்து ரெடி ஆயிடுச்சு இது இது சாஸ் வந்து மீன் மேலே டாப் பண்ண போகிறேன் நான் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது வெளியில் உள்ளே சாஃப்டாக இருக்குது நம்ம இது மேலே வந்து சாஸ் டாப் பண்ண போகிறோம்